ஹாய் ஹலோ வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் கோப்ரோபைக்கர் விஷ்ணு கஜா. நம்ம இன்றைக்கி நம்மளோட சேனலில் எந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட் பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் என்னோட கமெண்ட் செக்ஷன்லேயே இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கட்டும், தென் என்னோட கம்யூனிட்டி பேஜ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டியோட மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது என்ன வண்டின்னு வந்து பார்த்திங்கன்னா, தி ஆல் நியூ பஜாஜ் பல்சர் NS160 PS6 2023 மாடல். இந்த வண்டி கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேங்க மைலேஜ் டெஸ்ட்டுக்கு. ஏன்னா நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டேன், அப்புறம் நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன் NS160 இப்போ வந்த மாடல் வந்து மைலேஜ் டெஸ்ட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பழைய வண்டியோட மைலேஜ் டெஸ்ட்டே பண்ணிடலாம் 160 அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி மைலேஜ் டெஸ்ட்டுக்காக கிடச்சிச்சு. உங்கள் எல்லாருக்காகவும், நீங்கள் கேட்ட எல்லாருக்காகவும் இந்த வண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு, இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா என் தம்பியோட ஃப்ரெண்டோடது. இந்த வண்டியில் கொஞ்சம் பெட்ரோல் இருந்துச்சு, அதை எடுத்து நான் கேனில் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், அடைச்சது லைட்டாக நான் வரும்போது ஃபூ. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது எங்கே ஆஃப் ஆகுதோ அதிலேருந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? அடைக்குது, இப்போவே அடைக்குது. எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. இப்போ அடுத்த வாட்டி வண்டி ஆஃப் ஆச்சுன்னா அங்கேருந்தே நம்ம 1 லிட்டர் பெட்ரோலை ஊற்றி செக் பண்ணிடலாம் மக்களே. ஏன்னா வண்டியை ரொம்ப ட்ரபிள் பண்ண வேணாம், ரொம்ப புது வண்டி வேறு, இது ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, இந்த இடத்துல வண்டி ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ஒரு வாட்டி டேங்க் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். சுத்தமாக இல்லை. நான் ஒரு 2 வாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். அப்படி ஸ்டார்ட் ஆகாட்டி இங்கேருந்து 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி தி ஆல் நியூ பஜாஜ் பல்சர் NS160 எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்றத நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் கேட்டதுனால அப்புறம் நான் பேக்கில் என்ன இருக்குன்றத காமிக்கிறேன். ரைட், இது 1 லிட்டர் நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றதுக்கு, அது 1 லிட்டருக்கு அக்யூரேட்டாக கிடையாது. இதோ இது வந்து நான் 1 லிட்டர் ஊற்றி செக் பண்ண போகிறேன். இந்த பெட்ரோல் போட்டு நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரப்போகிறேன். கம்யூனிட்டி பேஜுக்கு ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் தூரத்துலேயே போய் நின்றோம், ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கு. ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன், இன்னொரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஸ்டார்ட் ஆகலை மக்களே, இதுக்கு மேலே நான் வண்டியை ட்ரபிள் பண்ண விரும்பலை. ஸோ உங்கள் கண்ணு முன்னாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 லிட்டர் பெட்ரோலை நம்ம இந்த வண்டியில் ஊற்றிடுவோம். நெல் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பாதி சிட்டியாக இருக்கும், பாதி ஹைவேவாக இருக்கும். ஏங்கண்ணா, எனக்கு இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. அது என்னன்றது நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க, இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பார்ப்பீங்க. ஸோ அதனால் என்னால் வீடியோ வந்து நான் சீக்கிரமாக முடிக்கணும். ஸோ ஒரு 70% ஹைவேவும் ஒரு 30% வந்து பார்த்திங்கன்னா சிட்டியாக இருக்கும் இந்த வீடியோ. ஏன்னா நான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சிட்டிக்குள்ளே ஓட்டணும்னு வைங்களேன், நானும் ரொம்ப டயர்டாகிடுறேன். ரொம்ப டயர்டாகிடுது, ரொம்ப கஷ்டமாகிடுது வீடியோ முடிக்கிறதுக்கு. காட்டுறேன் கூட வந்து, தெரியுதா? ஒரு ஃபோட்டோ எடுத்துறேன். கிளார் அடிக்குதுங்க. 135 தெரியுதா? 135. அப்போ வந்து ட்ரிப் வந்து நம்ம 0 பண்ணிக்கலாம். ட்ரிப் 1ல் ஜீரோ ஆகிடுச்சு. ட்ரிப் 2 ஜீரோ ஆகிடுச்சு. ஓகே, ஓடோ 135. மக்களே, வண்டி உடனே ஸ்டார்ட் ஆகாத பார்ப்போமா? எஸ், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் இந்த வண்டி மேலே எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. அதிகமாக கொடுக்குமா கம்மியாக கொடுக்குமான்னு தெரியல. ஓகே மக்களே, செக் பண்ணி பார்த்துருவோமே. நீங்கள் எல்லாம் கேட்ட, ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்ட வண்டி, எனக்கும் ரொம்ப ஆவலாக இருக்குது. ஏன்னா NS200 கூட கேட்டாங்க, நிறைய பேர் கேட்டாங்க. பட் ஆனால் NS160
கேட்ட அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கேட்கல. காரணம் என்னென்னா அப்புறம் தான் புரிஞ்சுது NS200 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் அதிகமான வண்டி, லிக்விட் கூல்டு. அந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40 கிட்ட கொடுத்துருச்சு. ஸோ NS160 வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி அந்த ஆஃபீஸ்க்கு காலேஜுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிசி கம்மியாக எடுத்துகிட்டு பெட்ரோல் எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அதனால் மேபி நிறைய பேர் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்குது, இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்க போகுதுன்றது எனக்குமே தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹாட் ஸ்பின் போவோம், ஏன்னா எப்பவுமே போல நம்ம போகிறது தான். டடன் டடன் டடன். ஓகே, இல்லை வண்டி வரல, லெட் ஸ்டார்ட். நூற்றி 117 வரையும் போகணுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது, பவர் நல்லா இருக்குது. ரிவ்யூ பண்ண வேணாம் நம்ம, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ பண்ணியாச்சு. பட்னா அந்த 5th gear அப்போ கால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா 6th gear தேடுது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா NS200 கிடையாது. மக்களே, NS160 2023 மாடல் BS6 NS200 மைலேஜ் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. இதோ காட்டுறேன் உங்களுக்கு, 40.2 தெரியுதா? சரியாக தெரியல நினைக்கிறேன், வண்டி ஓட்டிகிட்டே காட்டுறேன். 40 ஓடி இருக்கு, நம்ம ஊற்றின 1 லிட்டர் பெட்ரோலுக்கு. பட் ஸ்டில் கோயிங், இப்போவும் போயிட்டே தான் இருக்குது, எந்த இடத்துலையுமே அடைக்கலை. NS200 மைலேஜ் டெஸ்ட் இது பிரேக் பண்ணிடுச்சு. நான் ஒரு 45+ மேலே எதிர்பார்க்குறேன் இந்த வண்டிக்கிட்ட, ஏன்னா ஹைவேல ஓட்டிகிட்டு இருக்கோம் இந்த வண்டியை நம்ம. NS200 வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே ஓட்டணும், பட் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது சிட்டிக்கும் ஹைவேக்கும், நமக்கு அப்படியே கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ 40 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, உண்மையாலுமே இது ஒரு நல்ல மைலேஜ், உண்மையாலுமே ரொம்ப நல்ல மைலேஜ். பட் 40 ஓடியும் இன்னும் நிற்கலை, வண்டி ஓடிட்டு தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின 1 லிட்டர் பெட்ரோலுக்கு இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்றதை நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம். வெயிட் அண்ட் வாட்ச் மக்களே. மக்களே, என்னால் நம்ப முடியல, 49 ஓடி இருக்கு, 50 ஓடிடும் நினைக்கிற ரவுண்டாக, கண்டிப்பாக ஓடிடும். இங்கே பாருங்கள் மீட்ரு பாருங்கள், ட்ரிப் ஒன்றில் தான் இருக்குது, 49.2 அடைச்சடைச்சு போயிட்டுருக்கு. பட் இன்னும் வண்டி ஆஃப் ஆகலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதோட வந்து டிசிஷன் மேட் பண்ண முடியாது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். ஹைவேலேருந்து நம்ம இப்போ சிட்டிக்குள்ளே இறங்கியாச்சு, சிட்டியில் தான் போயிட்டுருக்கோம். அடைக்குது, தெரியுதா? அடைக்குது,
நிறுத்தினாங்க. ஓப்பன் பண்ணிவிடுங்க, ஓப்பன் பண்ணிவிடுங்க, ஓப்பன் பண்ணி சிக்னல் ஓப்பன் பண்ணிவிடுங்க. கரெக்டாக மீட்டரை பாருங்களேன், 51 கரெக்டாக 51 ஓடி இருக்குது. நம்ம ஊற்றின ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு, பட் இன்னும் வண்டி ஆஃப் ஆகலை, சிக்னலில் மாட்டிக்கிட்டேன். இதுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுமானு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போயிடுமா போயிடுமா, இந்த இடத்துல சீப்பர் தீராதம்மா என்ன. ஃபைனல் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே ஓட்டியிருந்தால் எவ்வளோ கொடுக்கணும் சும்மா நம்மளே ஒரு கால்குலேஷன் போட்டுக்கலாம். பட் வண்டி இன்னும் ஆஃப் ஆகலை, சிக்னலில் நானே தான் வண்டி ஆஃப் பண்ணேன். ஸ்டார்ட் ஆகாதுன்னு நினச்சேன், பட் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இவ்வளோ நேரம் டிராஃபிக்லாம் ஓட்டிகிட்டு இருந்தோம், இப்போ டிராஃபிக்கோடு வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். ஆஃப் ஆஃப் ஆயிடுச்சு. ஓ மை காட், எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த வண்டிக்கிட்ட இவ்வளோ மைலேஜ். நான் சத்தியமாக எதிர்பார்க்கல, நீங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தெரியுது எதுக்கு இந்த வண்டி வந்து இவ்வளோ பேர் மைலேஜ் டெஸ்ட் கேட்டிங்கன்னு. ஐ ஐ போ, ஓ மை காட், தெரியுதா 52.9 ஆல்மோஸ்ட் 53 ஓடி இருக்குது. நம்ம ஊற்றின ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு நான் ஒரு வாட்டி டேங்க் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பெட்ரோல் இருக்கான்னு. இல்லை எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் உள்ளே தெரியுதுக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது எதுவுமே தெரியல. ஸோ உங்களுக்கோ தெரியுதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன், ஃபஸ்ட் டைம் வண்டி ஆஃப் ஆகிருக்கு. ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சரி மூவ் பண்ணி பார்ப்போம், போய் பார்ப்போம் எவ்வளோ ஓடுதுன்னு. தேங்க் யூ. கரெக்டாக பெட்ரோல் பங்காண்டி வந்து ஆஃப் ஆகுறியப்பா, கெத்துப்பா நீ. ஆனால் நம்ம கிட்ட ஒரு லிட்டர் பெட்ரோல் இருக்கே. ஓ மக்களே, ரியலி அன்எக்ஸ்பெக்டட். இந்த வண்டிக்கிட்ட இருந்து நான் இந்த மைலேஜ் எதிர்பார்க்கல. ஹைவேல என்ன நான் ஒரு 45 அந்த மாதிரி கொடுக்கும், 45 சம்திங் கொடுக்கும்னு நினச்சேன். பட் நீங்களே பாருங்கள், 53.2 நம்ம ஊற்றுன ஒரு லிட்ரு பெட்ரோலுக்கு ட்ரிப் டூலையுமே அதுதான். ஓடோ வந்து பார்த்துங்க 188, நம்ம எடுக்கும்போது 135 இருந்துச்சு ஓடோ. நான் அப்படியே அந்த ஃபோட்டோவை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ட்ரிப் ஒன்றில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த மைலேஜ் இந்த வண்டிக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. 53.2 ஆல்மோஸ்ட் 54 கிட்டே ஓடி இருக்கேன் இந்த வண்டி. நான் இப்போ ஒரு 53 ஓடி இருக்கு அப்படின்றதுனால, இது ஒரு நம்ம ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டியிருந்தால் கண்டிப்பாக ஒரு 48 இல்லை ஒரு 50 கிட்ட கூட கண்டிப்பாக கொடுத்துருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா வண்டி உண்மையாலுமே பெட்ரோல் எஃபிஷியன்சி உண்மையாலுமே சூப்பராக ரிசல்ட்டுங்க இது. நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். ஸ்டார்ட் ஆகுது, த்ராட்டில் கொடுத்தா ஆஃப் ஆகிடுச்சு. உங்களுக்காக ஒரு வாட்டி நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இல்லை மக்களே, வண்டியில் ஃபியூல் இல்லை. லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன், அப்படி இல்லைன்னா வண்டி வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த வண்டியை நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ட்ரபுள் பண்ண விரும்பலை. ஓ மை காட், அவ்வளோதான், வண்டியில் இருந்த பெட்ரோல் மொத்தமும் காலி. சரிங்க, ரிசல்ட்டை நம்ம ஃபோட்டோ எடுத்துப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும், எனக்குமே பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ். 53.2 ஓடோ வந்து ஃபைனல் கால்குலேஷனுக்காக நம்ம இது எடுத்துப்போம். 188 தெரியுதா, உண்மையாலுமே வேறு லெவல். ஸோ 53.2 கொடுத்துருக்கு. இதிலருந்து ஒரு 4 கிலோமீட்டரை மைனஸ் பண்ணால் கூட சிட்டியில் ஓட்டும் போது ஆல்மோஸ்ட் 49 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும்.
மக்களே, ஃபைனலாக பஜாஜ் பல்சர் NS160 BS6 2023 மாடல் 1 லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பல்சர் NS160 எடுக்க போகிறேன், அதோடய மைலேஜ் எப்படி இருக்கும், அதோட வண்டி எப்படி இருக்கும்னு கேட்டாங்கன்னா, நம்ம ரெண்டு வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தண்டி விட்டுருங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்கள் எல்லோரையும் வந்து பார்க்குற மக்களே, லவ் யூ ஆல், பாய்.